हाय फ्रेंड्स, वेलकम टू ट्रिपल जी टेलरिंग। इनके नंबर नेट पोट बोट नेक प्रिंसेस कट बैक हुक्स ब्लाउस कटिंग वीडियो ने कंटिन्यूएशन दा। इनके फर्स्ट वंदे हैंड स्टिच पनेकला, हैंड ले वंदे लाइनिंग क्लॉथ ला रेंड पीस वंदे कम्मी आ रुके रेंड तुनी आदा वंदे जॉइन पनेकला। इप्पो அதுக்கு வந்து கட்டிங் வீடியோலயே நம்ம ரெண்டு கிளாத் கட் பண்ணி வச்சிருந்தோம், அத வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு கையிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நடுவுல அர்க்காத் பண்ணிருக்க அளவுக்கு ரெண்டா மடிச்சிங்கனா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எவ்வளவுன்னு தெரியும், அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மேல இருக்கக்கூடிய கிளாத்தும் ரெண்டு கிளாத் கம்மியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதுலயும் இப்போ எப்படி நம்ம லைனிங்ல ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா வந்து கட் பண்ணவேனா ஜாயின் மட்டும் பண்ணிட்டு லைனிங் கிளாத்தை இதுக்கு மேல வச்சு தேச்சிட்டு முடிச்சிட்டு அப்புறம் லாஸ்டா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இதுலயும் ஒரு சைடு மட்டும் கம்மியா இருக்க சைடு கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணவானா மேலே இந்த லைனிங் நம்ம தைச்சிருக்கிறது மேலே வச்சுட்டு ஆஃப் இன்ச் வந்து மேலே நம்ம தையல் போடுறதுக்காக விட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் ஒரு ஆய்ஜஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல பக்கம் வச்சுட்டு லைனிங் கூட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆய்ஜஸ் மேலே இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடுமே, அந்த மாதிரி வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே ஓபன் பண்ணிட்டு அந்த ராயஜஸ்லாம் லைனிங் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு லைனிங்கோட எண்டில் படிக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு கைக்கும் போட்டுக்கலாம். இப்போது நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபான கிளாத்தாக இருந்தால் இந்த தையல் தெரியாமல் இதை போடாமல் கூட நம்ம அப்படியே தைக்க முடியும். ஆனால் இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இந்த தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா லூஸ் வரும் கிளாத்தில். அதனால் இதில் வந்து இந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய கிளாத்தில் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு கையிலையும் போட்டாச்சு. இப்போ வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு, அதனால் லைனிங்கோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிக்கலாம், லூஸ் இல்லாமல் பொறுமையாக கிளாத்தை வந்து எடுத்து விட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெலிசான கிளாத் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா பிரிக்கிற மாதிரி ஆகிடும் லூஸ் வந்துச்சுன்னா.
அதனால தைக்கும் போதே கேர்ஃபுல்லா சுருக்கலாம் எடுத்து விட்டு கிளியரா தைங்க தைச்சு முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கைக்கும் கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹேண்ட்ஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டில் இந்த மாதிரி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு அடியில் ஒரு லைனிங் கொடுத்துக்கோங்க ஸ்டிஃப்னஸ்க்காக இல்லைனா வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக நிற்காது ஷேப்பு அதனால் உள்ள ஒரு லைனிங் கிளாத் அடியில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை லைனிங் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதில் குட்டி குட்டியாக தையலில் படாத மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஷேப் நல்லா திரும்புறதுக்காக இப்போது நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு லைனிங் பீஸ் கீழே கொடுத்துட்டு இதே மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ எப்படி கீழே ஷேப் தைச்சோமோ அதே மாதிரி நெக்குக்கும் தைச்சிக்கலாம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பேக் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் இல்லை ஒன் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இல்லைனா இது மெலிசாக இருக்க கிளாத்துனால வெளியில் அசிங்கமாக தெரியும் அதனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கிளாத்தாக இருந்தால் நீங்கள் உள்ளே அதை அப்படியே கூட விட்டுடலாம் ஸ்டிஃப்னஸ்க்காக இப்போது இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து சிசரோட ஒரு பக்கத்தை உள்ளே விட்டு கூட வெளியில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீடில் வச்சு குத்தி வெளிப்பக்கமாக இருந்து எடுத்துக்கோங்க அந்த ஷார்ப்பாக அதை கரெக்டாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நம்ம வந்து தைச்சிக்கலாம் அடியில் ஒரு லைனிங் கொடுத்துட்டு இப்போ எப்படி ஒரு பார்ட்டை தைச்சோமோ அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கும் தைச்சிக்கலாம்
கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் பேக் நெக் மாடல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நல்ல வீடியோஸ் ஃபினிஷிங்கோடு தைக்கிறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபேப்ரிக் பட்டன் எப்படி எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் ஹேண்ட்லேயே எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சு பைப்பிங் எப்படி மேக் பண்ணி ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி டபுள் கட்டோரி ப்ளவுஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஒரு வீடியோஸில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், ஃபினிஷிங்கோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உள்ள ராயஜஸ் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாம், லூஸ் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டுக்கும் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹூக்கும் ஐயும் தைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. எந்த சைடு உங்களுக்கு ஹூக் வேணுமோ அந்த சைடு இந்த மாதிரி டபுளாக மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஹாஃப் இன்ச்சு விட்டுருந்தீங்க இல்லையா கட் பண்ணும்போது, அந்த அளவுக்கு மட்டும் தையல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு படியறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹூக் பட்டி ரெடி ஆகிடும். இப்படி ஃபுல்லாத்தையும் உள்ளே மடிச்சிருங்க. மேலே வந்து நம்ம ஷேப் ஆல்ரெடி தைச்சிருக்கோம், அதனால் அந்த ராயஜஸை உள்ளே மடிச்சு விட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஹூக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு, ஐ சைடு தைக்கலாம். ஐப்பட்டி சைடு இதுக்கு ராங் சைடு வச்சுக்கோங்க, லைனிங் சைடு வச்சுட்டு சிங்கிளாக பீஸை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அதே நம்ம எவ்வளோ கிளாத்து விட்டுருந்தோமோ தைக்கிறதுக்காக அந்த அளவுக்கு மட்டும் தைச்சுக்கோங்க, ஹாஃப் இன்ச் அளவுக்கு. இப்போது நல்ல பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே வச்சுருங்க, அந்த தையலில் மறைக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இப்போது ஒரு கைடு அளவுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம ஐ தைப்போம். அதுக்காக அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நம்ம அந்த ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம்ல மடித்து தைக்கிறதுக்காக, அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வச்சு உள் சைடு மடித்து தைக்கணும். அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது நம்ம அப்புறமா தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு முன்னாடி கீழே ஒரு லைனிங் பீஸ் வச்சுட்டு நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே தைச்சிக்கலாம். எல்லாத்துக்குமே உள்ளே இந்த மாதிரி ஒரு லைனிங் கொடுத்து தைச்சிங்கன்னா ஸ்டிஃபாக அழகாக நிற்கும் நெக்கு. அதுக்காக அதனால் நீங்கள் லைனிங் வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ஷேப் அழகாக திரும்புறதுக்காக. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி லைனிங் சைடு வந்து ராயஜஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங்கோட எண்டில் தையல் போட்டுக்கலாம் படிக்கிறதுக்காக. இப்போ நெக் வந்து ரொம்ப அழகாக திரும்பி கொடுக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ இதை ஓப்பன் பண்ணி அதோட நெக்கோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஓரத்தில் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கைடு அளவு ஸ்பேஸ் விட்டும் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஓரத்தில் போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கிளாத்தை கரெக்டாக லைனிங் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபிட்டிங்காக தைச்சி போடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சைஸ்க்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அந்த சைஸுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு சைடும் இந்த பிரின்சஸ் கட் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங்கை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிற சைடு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஒரு சைடு மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ராயஜஸ் உள்ளே போகிற மாதிரி தைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ண சொல்லியிருக்கேன். நார்மலாக தைக்கும்போது நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கூட உள்ள சைடு அந்த ராயஜஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல பக்கத்தை நல்ல பக்கம் மேலே திருப்பிட்டு லைனிங் அடியில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ராயஜஸ் வந்து உள்ளே போயிடும். ரெண்டு சைடுமே லைனிங் சைடுமே மேலேயுமே வந்து எந்த ராயஜஸும் இல்லாமல் ரொம்ப ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. அதுக்காக இது எப்படி கரெக்டாக வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு பார்ட் அந்த சைடு தைக்கும்போதும் இன்னும் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த கிளாத்தையுமே இழுத்து பிடிக்காமல் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எண்டாகிற இடத்துல எல்லா கிளாத்துமே ஈவனாக வரும். இப்போது ஷேப் அழகாக திரும்புறதுக்காக குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ராயஜஸ் எதுவுமே இருக்காது. இப்போது அவுட்லைன் மட்டும் தைச்சிக்கலாம்.
क्लॉथ लूज इलाम परमिया स्टिच पड़ूंग इम अटाच पड़क क्लॉथ मट लूस तेजापोद अंद सैडक लूस अब विटर इवटन तेचाचे एक्स्ट्राक क्लॉथ कट पड़ी एल அவ்வளோதான் இப்போ இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த டைம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்ட்டா வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஜாயின்ட் ஆகணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க அடியில் லைனிங் கிளாத் மேலே இந்த கிளாத் இந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத் இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க லைனிங் இந்த மாதிரி அடியில் வெச்சுக்கோங்க இது அப்படியே தேச்சிட்டே வாங்க மூணு கிளாத்தும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பொறுமையா தேச்சிட்டு வாங்க எந்த கிளாத்தையும் வந்து இழுத்து பிடிக்க கூடாது மூணு கிளாத்தையுமே வந்து லூஸ் விட்டு பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வந்தீங்கனா கீழ வரும்போது எந்த கிளாத்துமே அப் அண்ட் டவுன் வராம நீட்டா சூப்பரா வரும் இப்போ அந்த சைடு தெரியுது பாருங்க இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிருக்க கூடியது அந்த சைடுலயும் பாருங்க எந்த ராய்ஜஸும் உள்ள சைடு இல்ல லைனிங் சைடு மேலயுமே எந்த ராய்ஜஸும் இல்ல எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடுறத மறந்துடாதீங்க இல்லனா ஷேப் வந்து கரெக்ட்டா திரும்பாது ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா திருப்புங்க திருப்பிட்டு அவுட்லைன் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க நடுவுல ஸ்டிட்ச் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லனா போட தேவையில்ல அவ்வளவுதான் இப்போ வந்து உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கூடிய கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஹேண்ட் எல்லாமே இப்போ வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணனும் அது மட்டும் தான் வேலை இருக்கு இன்னும் இப்போ பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி கரெக்ட்டா வெச்சிட்டு हाफ इंच नम्म तयल्काग मेले विट्टिरुंदोम कट्टिंग वीडियो नींगा पात्तिरुंदींगना उंगलुक्कु तेरिंजिरुक्कुम अप्पडि पार्क्कलना इंद वीडियोवोड लास्ट्ल नान पिन पण्रेन नींगा पोय पारुंग इंद मारी एल्लाम करेक्टा इरुक्का ईक्वलान पात्तुक्कोंग अप्पडि लाइट्टा ओरु कॉल इंच अप अंड डाउन इरुंदा अदै नींगा कम्मी पण्णिक्कलाम इदे मादिरि इप्पो इन्नोरु सैडुम जॉइन पण्णिक्कलाम करेक्टा अंद हाफ इंच मट्टुम तयल पोडुंग आम होल कील करेक्टा हईट अब चेक पड़को लाइट अप अंड डन चांस नम्बर तेटा वर्द चांस और कल इंच मटो अभी मटो नहीं कमी पड़को इंट पार्ट की हाफ इंच नम्बर तयल्क विटर अफ इंच मेल और टू इंच अल्वक क्लॉथ वे हाफ इंच स्ट्रेटा और तयल पटकल ना पक वे तयें இப்போ இத அப்படியே ஓபன் பண்ணிட்டு அதோட கார்னர்ல ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ லைனிங் சைடு திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி செகண்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணீங்கனா நம்ம அட்டாச் பண்ண எல்லா பீஸுமே உள் பக்கம் வந்துரும் அந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி பேக் சைடு ரெண்டு பார்ட்டா இருக்கு இல்லீங்களா ஹூக் ஐ தேச்சதுக்காக அதுக்கு கீழேயும் இதே மாதிரி இதுல எவ்வளவு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத் வச்சு அடிச்சு மடிச்சு திருப்பணுமோ அதே அளவுக்கு பேக் சைடும் வச்சு அடிச்சு திருப்பணும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா அதே அளவுக்கு தைக்கணும் ஒன்னு ಜಾஸ்தியா ஒன்னு கம்மியா தேச்சிட்டீங்கனா நீங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணும்போது பிளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும் அதனால கேர்ஃபுல்லா ஒரே அளவுக்கு தேச்சுக்கோங்க அதே 1/2 இன்ச் அளவுக்கு இந்த தையலையும் போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இத தைச்சுக்கலாம்
அவ்வளோதான். இப்போ ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேண்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள், எந்த சைடு ஃப்ரண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்டை வந்து கரெக்டாக அந்த அர்க்காத் பண்ணது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிக்காமல் லூஸ் விட்டு தைங்க, திருப்பி தைங்க. எப்படி ஷேப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை திருப்பி தைங்க. இப்போது இந்த சைடு முடித்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி அந்த சைடு தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடு ஹேண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் இதே மாதிரி ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் கஷ்டப்பட்டு மேக் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஹெல்ப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் மட்டும்தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் புரியாது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போடுறேன். இது வந்து ஃப்ரண்ட் இருக்கக்கூடியதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ ஹிப் சைஸ் வந்து இது வந்து 29.5 இருக்குது. அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 7.1 வரும். அந்த 7.1 குறிச்சிக்கலாம். ரெண்டு சைடும் குறிச்சிக்கோங்க. டபுளாக மடிச்சிருக்கிறதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறிச்சிக்கோங்க. இப்போது பேக் சைட்லேயும் அதே 7.1 குறிச்சிக்கலாம். பேக் சைடு ரெண்டுத்துலேயுமே அந்தமாதிரி குறிச்சிக்கோங்க. ஹூக்குக்கு வந்து மொத்தத்தையும் சேர்த்து 7.1 குறிச்சிக்கோங்க. ஐ பட்டியில் அந்த ஐ தைச்சிருக்கிறத விட்டுட்டு 7.1 குறிங்க. இப்போ ஹேண்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. ஹேண்டு வந்து 6 குறிச்சிக்கலாம். 12 இன்ச் இருக்குது, அதில் பாதி 6. இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்து ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருப்போம் ஆம்கோல் கிட்ட. அதில் ஸ்ட்ரெயிட்டாக தையலில் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே ரெண்டும் நம்ம குறிச்சிருக்க ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து தையலை முடிச்சுருங்க. இப்போது இன்னும் ரெண்டு ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். இங்கே ஹேண்டில் ஸ்டிச் பண்ணி ஆம்ஹோல் கிட்டே வந்து 1 இன்ச் வந்து அகலமாக வரணும் ஷேப்பு. அப்படி வரலனா நீங்கள் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதாவது 1 இன்ச் வந்து ஸ்லோப்பாக வரணும் ஆம்ஹோல் கிட்ட, அப்போ தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரல, ஒரு 1 இன்ச் முன்னாடி தள்ளின மாதிரியே வருது அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் பின்னாடி குறிச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் பேக் சைடில் ஏற்கனவே குறிச்சிருக்கிறதுலேருந்து 1 இன்ச் வந்து தள்ளி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்படி ஸ்லோப்பாக தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். 7.16 குறிச்சிட்டு அங்கேருந்து கீழே வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக வரணும். நீங்கள் ஏற்கனவே பேக் சைடில் குறிச்சி அர்க்காத் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து 1 இன்ச் தள்ளி கரெக்டாக டேப் வச்சு 1 இன்ச் குறிச்சிக்கோங்க. அந்த அர்க்காத்துலேருந்து தள்ளி 1 இன்ச் குறிச்சிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஹிப்பில் வந்து ரெண்டுமே நம்ம குறிச்சி வச்சுருப்போம், ஃப்ரண்ட்டும் பேக்கும். அந்த ரெண்டு குறிச்சதையும் ஒன்றா பிடிச்சிட்டு கீழே வந்து தையலை முடிச்சுக்கோங்க. இப்போ அது பக்கத்துலேயே ஒரு ஒரு கைடு அளவுக்கு 3 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.